हाय फ्रेंड्स, गुड मॉर्निंग। இன்னைக்கு ஈஸ்டர். இன்னைக்கு நான் எந்திரிச்சிட்டேன் சீக்கிரமாகவே. இனிமேல் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். அம்மா மட்டன் கேட்டிருக்காங்க, நான் சிக்கன் வாங்கலான் இருக்கேன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக பிரியாணி பண்ணலான் இருக்கேன். அவ்வளோதான் இன்னைக்கு சண்டே பிளான். ஈஸ்டருக்கு வேறு எதுவும் இல்லை. வாங்க அப்படியே கடைக்கு போவோம். இப்போ தூங்கி எந்திரிச்சேன், ஃப்ரெஷ் பண்ணதோடு இருக்கேன். குளிக்கலை, முதல் இந்த முடியெல்லாம் வெட்டணும்னு சொன்னாங்க வீட்டில். இதெல்லாம் முதல் வந்து வெட்டணும். முதல் வீட்டுக்கு தேவையெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்காக நம்ம போய் முடி வெட்டுவோம். ஓகேவா? வாங்க கண்டிப்பாக பண்ணுவோம். மட்டன் வாங்க தான் வந்து, இங்கே கடை ரொம்பவே கூட்டமாக இருக்குது. அதனால் வந்து இங்கே ஒரு பழக்கடையை பார்த்தேன். ஸோ அம்மாவுக்கு வந்து பழம் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து பழம் வாங்க பழம் வாங்கிட்டு போயிடும்னு தான் வந்தேன். முன்னாடியே சொல்லி வச்சேன் நான், அதனால தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம் முடிவீட்டு கடைக்கு வந்துட்டோம். நம்ம மணி இப்போ ஒரு 11 ஆச்சு. வீட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அம்மா வெங்காய வெளியே வைக்கிறதுக்குள்ளே நான் முடி வெட்டிட்டு திரும்ப போகணும். போய் குளிச்சுட்டு சமையல் வேலையை பார்க்கணும். இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன் வீட்டில். நம்ம போய் முடி வெட்டிடணும். ரொம்ப நாள் ஆச்சு நான் முடி வெட்டி. இப்போ இன்றைக்கி போய் முடி வெட்டிடணும். வாங்க போகலாம். இதே எங்கள் அண்ணே கடை மணிகண்டன். எப்பயும் போகல. வாங்க உங்க பேர் என்ன? இங்க பாருங்க, இங்க பா சொல்லுங்க. தம்பி கொஞ்சம் வெக்கப்படுறாரு. என் தம்பி வெக்கப்படுறீங்களா? அப்பா யார் கட் பண்ண போறாங்க? நீ வெட்டல. பட் அங்கிள் வெட்ட போறேன். அங்கிள் நிறைய முடி இருக்கு, நிறைய இருக்கு. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடி வெட்டிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடி வெட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சு. பட் டைம் ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மணி இப்போ கரெக்டாக ஒரு 1:00 நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் தான் நான் பிரியாணி செய்யப்பேன். பட் அம்மா எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டாங்க. நம்ம போய் என்னென்னு போய் பார்த்து வந்துடுவோம். கட் பண்ணது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நினைக்கிறேன். அவ்வளோ தேவைப்படும் நினைக்கிற பிரியாணிக்கு. வாங்க பார்த்துருவோம். ஆமாம், கட் பண்ணிட்டாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இந்த பக்கம் சிக்கன். அது நான் தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி மஞ்சள் தூள், உப்பு, தயிர் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு மேரினேட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வந்தால் என்னென்ன ஸ்பைசஸ் இருக்குது, ஸ்பைசஸ்லாம் இருக்குது. பட் அது பேர் கேட்காங்கன்ட்டு அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் தயிர் வடிகட்டி வச்சுட்ருக்காங்க. குக்கர் ரெடியாக இருக்குது. அடுப்பு பற்ற வச்சோம்னா பிரியாணி டப்புன்றதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ஓகே வாங்க செய்யலாம் பிரியாணியை. அடுப்பு பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் இப்போ கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 tablespoon மேலே ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா ஒரு 5 பெரிய வெங்காயத்தை நீட்டில் வக்கம் நறுக்கி பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறமா கொஞ்சமாக புதினா போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இந்த கொத்தமல்லியும் புதினாவும் எண்ணெயில் வதங்கும் போது அதோடய வாசனை செம்மையாக இருக்கும். அதுதான் பிரியாணிக்கு ஒரு ஹைலைட்டே. இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உரப்புக்கு நான் கரெக்டாக ஒரு 1 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இதுதான் இதுக்கு உரப்பு, கலர் எல்லாமே. மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் பாருங்கள், அந்த எண்ணெயில் இந்த மிளகாய் பொடி நல்லாவே மெர்ஜாக இருக்கும். கலர் உங்களுக்கு அப்படியே நல்லா சிகப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த கலர் தான் பிரியாணியில் அப்படியே இறங்க போகுது. உங்களுக்கு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிடுங்க. அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள்.
நல்லாவே கலர் சேஞ்ச் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், எல்லாமே நல்லா செக்கப்பாக இருக்கும். பிரியாணிக்கு இதுதான் கலரே. நல்லா பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு? பிரியாணிக்கு இதுதான் கலர், அண்ட் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ இஞ்சி பூடி பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூடி பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம, தப்பே இல்லை. இஞ்சி பூடி பேஸ்ட் பச்சை வாடை போய் நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நீளமாக நறுக்கி வச்சுருக்க 3 நாட்டுத்தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம, அது குழையிற வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். தக்காளி இப்போ ரொம்பவே குறைவாக வெந்திருக்கு, இது போத நமக்கு இது நமக்கு சரியான ஒரு ஸ்டேஜ். நம்ம இப்போ இந்த கிரேவியில் சிக்கனை சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்பவே முக்கியம். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொஞ்சம் வேக விடுவோம். சிக்கன் ஒரு 50% வேக விடுவோம். இப்போ சிக்கன் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து சாதாரண வீட்டில் சாக்கிற அரிசி தானே எடுத்திருக்கேன், நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு ஓலைக்கு 3 ஓலைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சாப்பாடு அரிசிக்கு. நான் ஏற்கனவே ஒரு ஓலை தண்ணி ஊற்றிருக்கேன் சிக்கன் கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக. இப்போ அரிசி போட்டேன். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. டிப் பண்ணி தண்ணி மேலே வராமல் கொஞ்சம் வச்சுருங்க. டிப் பண்ணுறதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 2 ஓலைக்கு தண்ணி நான் இப்போ ஊற்றிக்கிறேன். அதை 2 ஓலைக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறேன். 3வது ஓலைக்கு ஊற்றுறப்ப கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறேன். சிக்கன்லேருந்து கொஞ்சம் கிரேவி வந்து தண்ணி கொஞ்சம் வந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக தான் கம்மியாக நான் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக புதினா, இது வந்து கொஞ்சம் வாசனத்துக்காக தான், புதினாவும் தூவிக்கோங்க. ஏன்னா நமக்கு வாசனை ரொம்ப முக்கியம். நமக்கு ஃப்ளேவர் அதுதான் நமக்கு பிரியாணியோட ஃப்ளேவரே அந்த கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர் தான் நமக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு பிரியாணிக்கு. டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை வெங்காயம் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க, ரொம்ப வேணாம், சும்மா ஒரு கன்சினஸ்க்காக தான். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய், நான் ரொம்ப சேர்க்கல, 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நெய் சேர்த்தா சாப்பிட்றவங்க கொஞ்சம் தகட்டும். அதுக்கப்புறமா ஒரு வாழை இலை, வாழை இலை போட்டு தம் போடுறோம் பிரியாணியில். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அந்த வாழை இருக்கிற ஃப்ளேவர் ஃபுல்லாமே கீழே அப்படியே இறங்கிடும். அதுக்கப்புறமா வந்து மேலே 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய், எண்ணெய் வந்து நான் சேர்ப்பேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். எண்ணெய் சேர்த்தா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. சேர்த்துக்கப்புறம் குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். நான் வந்து சாப்பாடு அரிசினால எப்பயும் போல் நான் வந்து ஒரு 5 இல்லை 6 விசில் விடுவேன். நான் வந்து 6 விசில் விட்டேன் எதுக்கு, நான் 6 விசில் எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு, நல்லா வெந்து சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு. ஈஸ்டர் ஸ்பெஷல் பிரியாணி இஸ் ரெடி, அதுவும் சிக்கன் பிரியாணிங்க. நல்லா மேலே வாழையில் போட்டு நல்லா ஒரு தம், செம்ம தம்முங்க பாருங்கள், நல்லா அப்படியே மேலே நல்லா செம்ம சூடு வேற. ஆ மை ஃபேவரட் பிரியாணி இஸ் ரெடி, செம்மாங்க. இப்போ பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு. எஸ் மை பிரியாணி இஸ் ரெடி, கருகலைங்க, நல்லா பொல பொலன்னு உதிரியாக வந்திருக்கு. இந்த வாழை எதுக்கு தெரியுமா, நம்ம பிரியாணியில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா கூட அந்த வாழையில் அந்த தண்ணியை உறிஞ்சிரும், அதனால் பிரியாணி வந்து குலையவே குலையா. அதுக்குதான் அந்த வாழையில் போட்டு தம் வைக்கிற ரீசனே அதான், வேறு எந்த ரீசனுமே கிடையாது. பிரியாணி ரெடி, செம்மையாக வந்திருக்கு. இதை இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி நான் சொல்ல போகிறேன், நீங்களும் அதனால செஞ்சு சாப்பிடுங்க, ரசிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேலையாக முடிச்சாச்சு, சமைச்சு மணி கரெக்டாக இப்போ 3:30. பசி காலையில் காலைல கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் நினைக்கிறேன், பொங்கல் சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு. அந்த பிரியாணி செம்மையாக வந்திருக்கு, ஆவி செம்மையாக பறக்குதுன்னு நினைக்கிறேன். பிரியாணி தட்டில் அண்டு இன்னும் அப்பா ஒன்று சாப்பிட வரல, நானும் அம்மாவும் மட்டும் தான் இருக்கும். லெக் பீஸ் எடுத்துருவோம், மை ஃபேவரட் லெக் பீஸ். சமலை ஒரு சண்டே விருந்து இங்கே காத்துக்கொண்டு இருக்கிறது. செம்மையாக சொல்லுது, இப்போ தானே இப்போ தானே முடிச்சான், ஆனால் அது நல்லா குடிக்குது. இது அப்படியே ஒரு கிண்டி கிண்டி செம்மையாக கிண்டி எடுத்து அப்படியே தட்டில் வச்சிடலாம். வா சூப்பர், செம்மையாக வச்சாச்சு. இது மட்டன், எனக்கு அது பிடிக்காது, ஆனால் தனியாக வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட போகிறோம். இதுதான் ஈஸ்டர் ஸ்பெஷல், இதுதான் பிரியாணி சிக்கன் பிரியாணி, நல்லா சூடாக இருக்குது.
சரியான சூடாக இருக்குது. அதில் செம்மையாக இருக்குது. கேமரா எங்கள் அம்மா தான், அம்மா தான் இப்போ ஃபோன் வச்சு பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அம்மா தான் பிரியாணி வேணும் கேட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக, ரொம்ப நாள் செய்ய முடில, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணியை. அம்மா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது. பசிக்குதா அம்மா? பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அம்மா லேட்டாக தான் சாப்பிட்டாங்க என்னால் இன்றைக்கி, இருந்தாலும் பசிக்குதுன்ட்டாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு மா சாப்பிட்றோம். நம்ம அடுத்த ரவுண்ட் சாப்பிட்றோமா? இந்த முதல் ரவுண்ட் இப்போ நான் முடிச்சிடுறேன் ஓகேவா? ஆ நல்லா சுடுதுமா, செம்மையாக இருக்குமா. தக்காளி பற்றியா நீட்டமாக அடிக்கிற பற்றியா அப்படியே இருக்கா? எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுறாங்க, இப்போலாம் எங்கள் அம்மா வெறுப்பத்தக்கூடாது. ஸோ பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதேமாதிரி இந்த கிரேவி வந்து சொல்லி ஆகணும், நல்லா வெந்திருக்கு பாருங்க கறி. வேற லெவல். இப்போ இந்த பிரியாணியில் இந்த சிக்கன் பீஸை வச்சு லிட்டாக ஒன்று கிரேவி வச்சு கொஞ்சம் தயிர் வெங்காயம், தயிர் வெங்காய பீஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே முட்டை நல்லா பெரிய பீஸ் அப்படியே வச்சுட்டு நல்லா ஒரு பெரிய உருண்டையை ஊட்டிடுவோமா. சுடுது உருண்டை உருட்ட முடியல கரெக்டாக, நல்லா பெரிய உருண்டை. டக்குன்னு கரையுது, பார்த்தாலே தெரியுதா? அது பாடு வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு, அந்த அளவுக்கு வந்துருக்கு கறி, செமையாக வந்துருக்கு. அந்த ஒரு பெரிய உருண்டையே ஊற்றியாச்சு நல்லா. வேறு லெவலுங்க பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஈஸ்டரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக இதை நான் கடையில் தான் வாங்கினது, குஃபி வாங்கி நல்லா கிளாஸில் அப்படி கரைய வச்சிட்டேன். எனக்கு கரைச்சி வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா பிடிக்கும், எனக்கு நல்லா உரப்பு சாப்பிட்டு இப்படி ஒரு குஃபி சாப்பிட்டு செம்மையாக இருக்குங்க. குல்ஃபி குல்ஃபி தான் அடிச்சு காலையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.